நீங்க நேத்துல இருந்து திடீர்னு எனக்காக வழக்கத்தை விட ரொம்ப யோசிக்கிறீங்க. சின்ன விஷயம் கண்ணில் தூசிப்பட்டது, அதுக்கு கூட நீங்க அப்படி பதறி போனீங்க, என்னன்னே புரியலங்க. நீங்க அன்பானவங்க தான், ஆனா என் மேல அவநம்பிக்கையில இருக்கிறப்ப எப்படிங்க திடீர்னு ஒரு சேஞ்ச்? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? ராத்திரி என் கூட ஸ்டே பண்ணது கூட எனக்கு கனவு மாதிரி இருந்துச்சுங்க. நான் சொல்ல மறந்துட்டேன், நைட்டு நீங்க எனக்கு திருநீர் வச்சு விட்டீங்க தானே? மார்னிங்கே நான் கவனிச்சேன், நைட்டு நான் படுக்கிறப்ப என் நெத்தியில திருநீரே இல்லை. ஏதோ ஒரு சக்தி உங்களே என்ன இணைக்குது, அது எதுவா இருந்தாலும் நான் ரொம்ப பிளஸ்டா ஃபீல் பண்றேன். தட்ஸ் ஆல். என்ன இவரு போக இடம் இல்லாத மாதிரி நமக்கு இடையில போய் இவர் வண்டி ஓட்டிட்டு போறாரு? ஊர்ல பாதி பேர் இப்படிதாங்க. விடுங்க சார், பிரியா டாக்டர் பார்க்கணும், வழிகாட்ட முடியுமா? ஏங்க இவ்ளோ பெரிய ஆஸ்பத்திரி, உள்ள போய் கேளுங்க. இவர் என்ன ஆஸ்பத்திரியில வேலை பார்க்கறாரு? ஏமா, ஏன் இவ்ளோ காரசூரமா பேசுற? வழிதானே கேட்டேன் சார், வழி சொல்றீங்களா இல்ல நானே? பிரியா டாக்டர் தானே சார், இருங்க நான் வரேன். ஏங்க எதுக்குங்க? ஏங்க ஜஸ்ட் வழிதானுங்க, காமிச்சிட்டு வந்துடுறேன், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. வாங்க என் கூட வாங்க. ஆ ஏங்க, அங்க ரெட் கலர் சாரி கட்டிட்டு ஒருத்தங்க பேசிட்டு இருக்காங்கல்ல, அவங்க தான். வரேன் சார், தேடி வந்து பார்த்து இவங்க தானா? வரேன்.